வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் தானுகுமார் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பொறியாளன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொறியாளன் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் ஜீவா நடித்து பொறின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துடைய கதை என்னென்னா, ஜீவாவுடைய அப்பா நாகேஷ் ரிட்டையர் ஆன பணத்தில் பையனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஒரு லைப்ரரி மாதிரி கட்டுறதுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருப்பார். அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இவர் ஒரு இடம் வாங்குவார். அந்த இடம் வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் அது ஒரு வில்லங்க ப்ராப்பர்ட்டின்னு. அதுக்கப்புறம் அதை எப்படி மீட்டு எடுத்தார் அப்படின்றது அது ஒரு கதையாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு சிவில் இன்ஜினியரு, ஒரு சைட் இன்ஜினியராக வேலை பார்த்துட்ருப்பார். அந்த கம்பெனியில் இவருக்கு மரியாதை இல்லைன்றதுனால, நான் வெளியே வந்து ஃப்ளாட்ஸ் எல்லாம் கட்டி விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா கிட்டே வந்து கொஞ்சம் காசு கேட்பார். அப்பா கொஞ்சம் காசு கொடுப்பார். அந்த காசை வாங்கி ஒரு இடத்த வாங்கி கட்ட போகும்போது அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த இடம் ஒரு வில்லங்க ப்ராப்பர்ட்டின்னு. அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட் ஹாஃபு. செகண்ட் ஹாஃபு பார்த்தீங்கன்னா, இப்போ நேரம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் ஒரு வட்டி ராஜான்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் எல்லாருக்கும் வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கோம், எல்லாருக்கும் ஒரு டெட்லைன் கொடுத்துருக்கோம், இந்த டைமுக்குள்ளே பணம் வரலைன்னா நடக்கிறதே வேறன்ட்டு. அந்த மாதிரி இந்த படத்துலையும் இந்த இடம் வாங்க போகும்போது ஹீரோவோடைய ஃப்ரெண்டு ஒரு பெரிய ரவுடிக்கிட்ட, ஒரு வட்டிக்காரன்கிட்ட வேலை பார்ப்பான். அந்த வட்டிக்காரன் ஜெயிலுக்கு போகும்போது அவன் இருக்க காசை கொஞ்சம் கையாடல் பண்ணி இவன் இடம் வாங்குறதுக்கு காசு கொடுத்துருப்பான். அவன் ஜெயிலிருந்து வர்றதுக்குள்ளே இந்த பணத்தை திருப்பி கொடுக்கலான்னா இடம் வில்லங்கம் ஆகி போச்சு இல்லையா. அதுக்கப்புறம் இந்த வில்லங்கத்துலேருந்து எப்படி மீண்டு அந்த காசை அடைச்சாங்களா இல்லையான்றது இந்த படத்துடைய கதை. இந்த ரெண்டு கதையும் பார்த்துட்டோன்னா இந்த படத்தை பார்க்க தேவையில்லை. இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் அழிக்கும், வெற்றிமாறன் வழங்கும் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க பேட்டியிலே கூட சொல்லியிருந்தாங்க, அப்படி போட்டால் படத்துக்கு கொஞ்சம் ஜனங்கள் ஏமாந்து படம் பார்க்க வருவாங்க அப்படின்னு நம்பினதாக சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் அர்த்தம்னு வச்சுக்கங்களேன். ஆனால் தேட்டரில் போய் பார்த்தா ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. இதுக்கு முந்தி இப்படி தான் உதயம்னு ஒரு படத்தை வெற்றிமாறன் தயாரிக்கும், வழங்கும், அழிக்கும் அப்படின்லாம் போட்டு பண்ணாங்க. அந்த வாட்டி போய் ஜனங்கள்லாம் ஏமாந்து வந்தாங்க. இந்த வாட்டி வெற்றிமாறனை ஜனங்கள்லாம் சேர்ந்து ஏமாந்துட்டாங்க. படம் பார்த்துட்டு போன ஒரு 10 பேரும் கூட அடுத்த ஷோக்கு வந்திருந்த ஒரு 5 பேர்த்த கலைச்சி விட்டு போயிட்டாங்க. இனி வெற்றிமாறனே வந்து படம் பண்ணால் கூட போய் பார்ப்பாங்களான்றது டவுட்டு தான். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் பார்க்கும்போது கொட்டாய் வரல, தூக்கம் வரல, போர் அடிக்கலை அப்படிலாம் இருந்தால் கூட, படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஏன் இப்படிலாம் ஒரு படத்தை எடுக்கிறாங்க, அதையே நம்ம போய் பார்த்தோம், இதெல்லாம் தேவையா அப்படின்னு தோணுது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.